அவங்களுடைய போல்டால பேச்சாலும் ஒரு துரு துரு நடிப்பாலும் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அதாவது ஊரையே வந்து அவங்கள நடிப்ப பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேச வச்சிருக்காங்க. எந்த படத்துல? காலா படத்துல. Let's welcome Ishwari Rao அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காலாக்கு அப்புறம் நீங்க இப்ப இங்க வந்திருக்கீங்க. காலா படத்துக்கான ரெஸ்பான்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க, பட் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் இப்ப பாக்கணும்ல. காலா படத்துல இவங்களை பார்த்த பிறகு இவங்க மேல பெரிய மரியாதையே வந்திருக்கு எல்லாருக்கும். ஏன்னா இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, இந்த பக்கம் நீங்க பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம். அண்ட் நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரிக்கு, உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு நண்பருக்கு தான் விருது கொடுக்க போறீங்க. அந்த ஏவி நமக்காக இப்போ பெஸ்ட் டயலாக்ஸ் ரைட்டர் மணிகண்டன் விக்ரம் வேதா. வணக்கம். இந்த அங்கீகாரம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. அது முதல்ல நான் சொல்லிடணும். இந்த முதல்ல விக்ரம் வேதா அப்படிங்கிற படத்துக்கு என்னை முதல்ல பரிந்துரை செய்த அண்ணன் விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கு என்னோட முதல் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அந்த சமயத்தில் வந்து எனக்கு லைஃப்பை பற்றியே பெரிய கேள்வி இருந்தது, நம்ம என்ன ஆக போகிறோன்னு. அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் அவர்கிட்டருந்து ஃபோன் வந்தது, டே புஷ்கர் காயத்ரி உங்கள் நம்பர் கேட்டாங்க, கொடுத்துருக்கேன், போய் பேசு அப்படின்னு சொன்னார். ஸோ முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும். ரெண்டாவது வந்து எங்களோட டைரக்டர்ஸ் புஷ்கர் காயத்ரி அவங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ பெரிய பொருள் செலவு, இதுக்கு என்ன மாதிரி ஒரு சின்ன பையனை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சதுக்காக நான் அவங்களுக்கு கண்டிப்பாக நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் இந்த விருதுக்காக என்னை தேர்ந்தெடுத்த பெஹைன்வுட்ஸ் ஜூரி மெம்பர்ஸ்க்கும் பெஹைன்வுட்ஸ் நிறுவனத்துக்கும் அப்புறம் எங்கள் மம்மிக்கும். எதிர்பார்த்தீங்களா இதை? உங்கள் மம்மியே வந்து உங்களுக்கு அவார்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. மணிகண்டன், காலா பற்றி பேசிட்டு ஒரு முக்கியமான யோசனை ஒன்று வருது. டைலாக் ரைட்டர் மணிகண்டன், ஆக்டர் மணிகண்டன் நிறைய பேருக்கு தெரியும், பட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மணிகண்டன் எவ்வளோ பேருக்கு தெரியும் இல்லை? ரஜினிகாந்த் எதிராக நிக்க போறார் வில்லனா, அதை நாங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்ப காலம் ஆகும், பட் உங்களால ஏதாவது ரெண்டு பேரும் சேர்த்து கூட்டு வர முடியுமா? யாரு, ரஜினி சாரியும் விஜய் சேதுபதி சாரியுமா? ஆமா, நான் உங்களை பிரதர் சும்மா பண்ணுங்க பிரதர், வெக்கப்படாதீங்க பிரதர். ஏதாவது பொண்ணுல கத்து சொல்லுவா? ஹலோ கேர்ள் ஃபேன்ஸ் ஆஃப் மணிகண்டன், ப்ளீஸ் ஷவுட். சரி, அப்பனா ஒரு சின்ன கான் சொல்றேன். காலா டீசர் இருக்குல்ல, காலா ட்ரைலர் இருக்குல்ல, அதுல நானப்பட்டிக்கிற கேரக்டர் விஜய் சேதுபதி சார் பண்ணா, ரஜினி சார் கேரக்டர் ரஜினி சாரே பண்ணிட்டோம். சூப்பர். காலா, ஏய் கேச நாமிரு, ஏய் இந்த கருப்பு கலர் இதுல பார்த்தவரை கண்ணுல உறுத்துது, காலன்ற பேர் சொல்றது வாயில கூசு. அங்கே மட்டும் என்ன ஓடுது? கருப்பு உழைப்போட வண்டம், என் சால்ல வந்து பார், அழுக்கு அத்தனையோ வண்மா தெரியும். எப்படி பார்த்தாலும் நீ நானாவது ஒரே கருப்பு சார சார். அதே டீ கடல் தாங்க. சோ ஆல் தி பெஸ்ட் மணிகண்டன், சோ ஹாப்பி டு see you and ma'am thank you so much. ரெண்டு பேருமே ஒரு ராம்ப் வாக் ஸ்டைலா, உங்களோட ஸ்டைல்ல எங்க ஒரு ஆனர் வாக் ஸ்டைலா பண்ணி ஆவணுங்க. இல்லங்க, எங்க வீட்ல எல்லாம் சொல்வாங்க எந்த இடத்துல எப்படி நடக்கணும்னு தெரியலன்னு. வேணாங்க, அது கண்டிப்பா நடக்கணும். நீங்க பட் நடங்க, உங்க ஸ்டைல்ல நடங்க. நம்ம மணிகண்டன் வரீங்களா மம்மி?